இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்குன்னால் பேக்வேர்டில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் எல்லா எல்லா பிரிவினருக்கும் அப்போ எல்லாத்தையுமே அவங்களுக்கு பண அடிப்படையில் கொண்டு வந்துடலாம் பிரச்சனை என்னென்னா ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை ஜாதி ரீதியாக மத ரீதியாக அவர்கள் பிளவுபடுத்துகிறாங்க இதை சுட்டி காட்டுறப்ப அதாவது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அயோத்தி கோவிலே இடிக்கப்படலாம் அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை சொன்னது மோடி இல்லை இதை சொன்னது காங்கிரஸ் கட்சியில் திரு சோனியா காந்தி அவர்களுடைய மிகவும் துணையாக இருந்த தவுக்கு இரண்டாவது மனைவிக்கு அந்த குழந்தையை வளர்க்க மாதம் என்னால் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு அப்படியே வெட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து தன்னுடைய அடுத்த தோழிக்கு மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கார் நூறு பவுன் வாங்கி கொடுத்துருன்னு வந்துரு இதுதான் இந் இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு போராளிகள் நிலைமை இந்த தேர்தலில் முஸ் தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் திமுக வேட்பாளர் கிடையாது காங்கிரஸில் கிடையாது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு தொகுதிகள் நாற்பத்தெட்டு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணியில் ஒத்தர் கிடையாது குஜராத்தில் இருபத்தாறு வேட்பாளர்கள் ஒருவர் கூட கிடையாது உங்களுக்கு வேணும்னா பன்னிரெண்டு மாநிலங்களில் ஒருவரை கூட அவர்கள் நிறுத்தலை முஸ்லீம்கள் வேட்பாளராக கூட நிறுத்த மாட்டோம் ஆப்பிரிக்காவை போன்ற கருப்பர்கள்னு பேசினப்ப தவிர்க்கல பானே இப்போ பானிபூரி விற்ப வடக்கன்கள் பானிபூரி விற்பவர்கள்னு பொன்முடி பேசியிருக்கார் இன்னொருத்தர் வந்து அவருடைய சொந்தக்காரரான தயாநிதி மரம் வந்து கப்பூஸ்கள் வச்சிருக்காங்க வடக்கன்கள் வருகிறார்கள் அப்படின்னு பேசினாங்க இன்னும் இன்னும் சில பேர் வந்து இப்போ பீடா பான் போடுறவர்கள் வாயர்கள் அப்படி இதெல்லாம் நீங்கள் என்னைக்காது ஒன்றே ஒன்று திமுக வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளரும் நிறுத்தலை சென்ற முறையும் கிடையாது இந்த முறையும் கிடையாது மொத்தம் முப்பத்தொம்பதில் ஒரே ஒரு அந்த நவாஸ் மற்றும் முஸ்லீம் லீக் சார்பாக நிறுத்தப்பட்டுட்டார் திமுகவில் வந்து ஒரு கிறித்தவருக்கு கூட வாய்ப்பு தரல கிரிப்டோக்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது பட் மொத்தமாக அவங்க நிற்கிற இருபத்தோரு தொகுதியில் ஒரு தொகுதி கூட இல்லை எனவே இவர்கள் வாயில் வடை சுட்டு கொண்டு ஐ மீன் ம மத ரீதியாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் வெறுப்பரசியல் மூலமாக ஓட்டு வாங்குறப்ப வேலுணவாய் சார்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தேர்தல் இன்னும் இறுதி இறுதிக்கடத்தை நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா தீவிரமான பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் ஈடுபட்டு வரார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்கட்சிகள் வேறு விதமாக திருப்பிறார்கள் இவருக்கு வந்து தொழில் பயம் வந்து விட்டது அதனால் மத பிரச்சனையையும் மாநிலங்களிடையே பிளவையும் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனத்தை இருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது மோடி பிரச்சாரத்தை யாராவது பார்க்கணும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பிரச்சார பரப்புரைகள் பரப்பியிருக்கார் அவர் சாதாரணமாக நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் பேசுவார் அதில் பத்து நிமிஷம் உள்ளூர் தலைவர்கள் பேர்கள் எல்லாத்தையும் சொல்கிறது அதுக்கப்புறம் பாரத் மாத்தே கே ஜே வந்தய மாத்திரம்னு எல்லாரையும் மக்களை சொல்ல வைக்கிறதெல்லாம் பத்து நிமிஷம்னு எடுத்துக்கிட்டால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவார் அதில் அவருடைய ஸ்டைல் என்னென்னா அவர் இந்தியாவுக்கு என்ன செஞ்சார் அவர் அந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சார் அவர் அவர் ஒரு பிரச்சாரம் பரப்புரைன்னு சொன்னால் சாதாரணமாக ரெண்டு மூணு தொகுதியை சேர்த்து நடத்துவார் இப்போ சவுத் மெட்ராஸில் நடத்தினார்னு சொன்னால் சென்ட்ரல் மெட்ராஸ்லேருந்தும் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் உங்களுக்கு இது மதிய சென்னையில் மூணையும் சேர்த்து தான் இங்கே நடத்துனார் ரோட் அப்படி பேச இப்படி பேசுறப்ப இந்த பகுதிக்கு அவர் அந்த அந்த தொகுதிகளுக்கும் என்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் சொல்லுவார் இந்தியாவுக்கு உச்சி மாநாடு அனைத்து நாட்டு தலைவர்களும் இங்கே வந்தார்கள் இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க இந்தியாவை உலகத்திற்கு விஸ்வகுருன்னு பார்க்க தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம கேட்டால் சில விஷயங்கள் மனப்பாடமாகவே ஆயிடுச்சு நமக்கு இந்தி தெரியாத எனக்கே கூட தொடர்ந்து பார்த்தால் ஆனால் எல்லாத்துலேயும் இதையெல்லாம் பேசுகிறார் ஆனால் ஓகே கிரிக்கெட் ஐபிஎல் பி கிரிக்கெட்னு சீசன்கிறது வச்சுக்கோங்க வெறும் ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறது எடுத்தா கூட அதை எடுத்து இரநூத்தறுபத்தெட்டு எடுத்து ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுபோல இவர் பேச இவர் பரப்புரையை தாண்டி உங்கள் எதிராளிகள் பேசுவதையும் அவர் பதில் கொடுக்கணும் அடுத்தது எதிராளிகளுடைய தேர்தல் அறிக்கை அவர்கள் பேச்சில் இருக்கிற தவிர இவர் சுட்டிக்காட்டணும் இதுதான் அவர் செய்யறது இப்போ நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒன்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறத மீன் இஸ்லாமை எதிர்த்து பேசுகிறார் அதாவது முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பதை நான் எதிர்ப்பேன் அதாவது நான் மே ஜிந்தாகும் நான் எப்படி உயிரோடு இருக்கும் வரை மத அடிப்படையில் ரிசர்வேஷன் அதாவது ஓபிசிக்களுக்கும் தலித்துகளுக்கும் கொடுக்கப்படுகிற ரிசர்வேஷனில் மற்ற மதத்தினர் வருவதை தடுப்பேன் அப்படிங்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு பிசிக்கள் அல்ல இங்கே நம்ம வந்து பிசி எம்பிசின்னு இருக்கு இப்போ பிசி எம்பிசிக்குள்ள கிறிஸ்துவர்களும் இருக்காங்க முஸ்லிம்களும் இருக்காங்க அப்போ இந்துக்கள் அனுபவிக்க வேண்டிய பெனிஃபிட்டை அவங்க அனுபவிக்கிறாங்க இப்போ நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா வந்து மைனாரிட்டின்னு வந்துடுறேன் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா பர்மிஷன் வாங்க வேண்டாம் என்னுடைய ஸ்கூலில் நான் யார் அப்பாயின்ட் பண்ணுறேன்னு கேட்க வேண்டாம் அதே நான் ஹிந்துவாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அதில் நான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ மைனாரிட்டியின் பல பெனிஃபிட்டுகள் இருக்குது ஸோ இப்போ மைனாரிட்டி பெனிஃபிட்டையும் அனுப்புவாங்க திருப்பி இவங்களே வந்து நாங்களா இப்போ ஹிந்து மதத்தில் சில இடர்பாடுகள் இருக்கிறது எல்லா மதத்து ஜாதியினரையும் சமமாக மதிக்கலை அப்படிங்கிறதுனால ரிசர்வேஷன் சொன்னால் அப்போ முஸ்லீம் டிரிம்கள் ஜாதிகள் இருக்கு முஸ்லீம்களில் அஷ்ரஃப்கள்ங்கிறது உயர் ஜாதி ஷேக்குகள்ங்கிறது உயர் ஜாதி அதுக்கு கீழே இன்னும் பல ஜாதிகள் வருது லப்பைங்கிறது கடைசியாக இருக்கு நான் சொல்றது எத்தனை ஜமாத்தில் மௌலிகளாக லப்பைகள் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா அஷ்ரஃபாக இருப்பவர்களோ ஷேக்காக இருப்பவர்களோ மற்ற ஜாதியை சேர்ந்தவங்கள பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க தீண்டாமை இருக்குன்னு ஒத்துப்பீங்களா இது ஒத்துக்கோங்க எங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படி கேளுங்க எதுக்காக பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு கேஸ்ட்டுங்கிறத கம்யூனிட்டின்னு மாற்றி ஹிந்து ரிசர்வேஷன்ல வரீங்க அடுத்தது இப்ப தலித் கிறிஸ்டியனா எஸ்சி ஆக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் இப்போ ஆதரவு கொடுத்தது பாஜகவை தவிர்த்து நேரடியாக காங்கிரஸ் இன்னும் ஓப்பனாக அறிவிக்கல சில தலைவர்கள் அங்கங்க சொன்னா கூட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அது இன்னும் வரல இதை தவிர மற்ற கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக எல்லாருமே இதை ஆதரிக்கிறாங்க இப்போ தலித் கிறிஸ்டியன்ஸ் சொன்னால் தலித்துகள் கிறிஸ்டியனாக மாறிட்டால் அவர்களுக்கும் அந்த பெனிஃபிட் இருக்கு அதாவது இன்னொன்னு ஆஷ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் ஹிந்து மதத்திலிருந்து முஸ்லீம் கிறிஸ்தவராக கிறிஸ்துவராக மாறிவிட்டால் அங்கு அந்த ஜாதி தொடர கூடாது அதை வந்து ஒரு கிரகணம்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது அந்த ஜட்மெண்ட்டில் இருக்கிற எக்லிப்ஸ் ஸோ அந்த ஜாதி அங்கே கிடையாது நான் வன்னிய கிறிஸ்டியன் நான் நாடார் கிறிஸ்டியன் பிசின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அவங்க வன்னிய கிறிஸ்துவர்களில் வன்னியர்னு ஒன்று கிடையாது கிறிஸ்துவர்களில் நாடார்னு ஒன்று கிடையாது அப்போ நான் கிறிஸ்துவ நாடார் வ இன்றைக்கி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே கொடுக்குது இப்போ திரு பெரியாரர் இவ ராமசாமியார் அவர்கள் ஒரு தேர்தலில் மூணு சீட்டில் நாடார்களுக்கு ஒடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சீட்டுகளில் ரெண்டு பேர் கிறிஸ்டியன் ஜெயிச்சாங்கன்னப்போ இது தவறு அவர்கள் கிறிஸ்துவ நாடார்னு சொல்லி நாடார்களுக்கு உரியவர்களே ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு அவரே எழுதியிருக்காரு வேறு யாரும் வேண்டாம் இப்போ ஈவே ராமசாமியார் எழுதியிருக்கார் ஸோ இப்போ பிசிக்குள்ளே ஆல்ரெடி முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் மதம் மாறியவர்களை பிசின்னு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தமிழக அரசு அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்காக அனைத்து முஸ்லீம்களும் பிசின்னு இப்போ சொல்லியிருக்காங்க அப்போ முஸ்லீம்லேயே உயர்ஜாதியை பிரிக்கலை அடுத்தது பார்த்தா இப்போ கர்நாடகா அதையே பண்ணியிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இதை எல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுறது ஆந்திராவில் ரெண்டாயிரத்தி நாலில் முஸ்லீம்களுக்காக தனியாக ரிசர்வேஷன் கொண்டு வந்ததை ஆந்திரா உயர்நீதிமன்றம் தடை செஞ்சது அதுக்கு பிறகாக மற்ற வேத உச்ச நீதிமன்றம் போய் தோத்து மாதி சட்டங்கள் போட்டு இன்றைக்கு வரைக்கும் அது சட்ட இதைத்தான் மோடி முதல்ல சுட்டிக்காட்டினார் இதை நான் தடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் பார்த்தால் இன்றைக்கி எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்சி ஒரு எஸ்சியாக இருப்பவர் மதம் மாறினால் பிசிஆர்றார் இன்றைக்கி நிற்கிற நிலைமையில் அதுவும் தவறுதான்னு எடுத்துக்கிட்டாலும் எஸ்சியாக இருப்பவர் கிறிஸ்தவராக மாறினால் அவர் பிசி ஆகிடுறார் ஆனால் நீங்கள் இந்து பெயரை வச்சுக்கிட்டால் நீங்கள் இன்றைக்கும் எஸ்சியாக இருக்க முடியும் உதாரணமாக தலித் எழில்மலைன்னு ஒரு அமைச்சர் திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சரவளேயே இருந்தார் அவருக்கு நாலஞ்சு குழந்தைகள் அத்தனை பேர் பேரும் கிறிஸ்துவராக இருக்குது அதில் ஒரு பெண் பேர் எழில் க ஐ மீன் கரோலின் பிரே எழில் கரோலின் பிரேம்னு வச்சுருக்காங்க அவங்க ஒரு சட்டசபை தேர்தலில் நின்று தோத்து போயிருக்காங்க விசிகே சார்பில் எனக்கு தெரிஞ்சு கரோலின்னு யாராவது இந்து பெயர் வச்சு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஸ்டாலின் அந்த மாதிரி பெயர்கள் ஒரு தலைவர் பெயர்னு வைக்கலாம் கேரளின்கிற பெயரை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவருடைய அனைத்து குழந்தைகள் பேரும் கிறிஸ்தவராக இருக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி தமிழக சட்டசபை தேர்தலில் நாலு தொகுதிகளில் விசிக தனி தொகுதிகளில் நிற்க வைத்த நான்கு பேரும் கிறிஸ்தவர்கள் என அவர்கள் தேர்தல் அஃபிடவிட் மறைமுகமாக உறுதி செய்கிறது அதை தடா பெரியசாமி அவர்கள் காணொலியிலையும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் கேரளாவில் தேவிகுளம் தொகுதியிலிருந்து சிபிஎம் சார்பாக தனி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் கிறிஸ்தவர் என்று நிரூபிக்கப்பட்டு ஐகோர்ட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் பஸ் ஸ்டேயில் இருக்கு ஸோ இந்த பிரச்சனை அதாவது கிறிஸ்துவராக மீன் மாறிய பின்னும் அவர் ஹிந்து பெயரில் இருந்து கொண்டு எஸ்சி மக்களுக்குரிய பெனிஃபிட்டுகளை அனுபவிக்கிறார்கள் இதில் இன்னும் உச்சகட்டத்தில் போனீங்கன்னு சொன்னால் தமிழ் இந்தியாவின் ஜனாதிபதியாக திரு கே ஆர் நாராயணன் அவர்கள் இருந்தார்கள் அவர் மரணமடைந்த பொழுது அவர் ஹிந்து முறைப்படி அவருக்கு இது நடந்தது தகனம் நடந்தது ஆனால் அது நடந்து ஒரு வருடம் கழித்து அவர் அவருடைய மகள்கள் தாயோடு சேர்ந்து கிறிஸ்தவராக மாறியிருந்தார் அதனால் அவருடைய அஸ்தியை எடுத்து நாங்கள் கிறித்தவ மயானத்தில் புதைக்கிறோம்னு சொல்லி புதைச்சாங்க இது இந்தியா டுடேயில் போய் தேடி பாருங்க கிடைக்கும் இப்போ அவர்கள் கிறிஸ்தவராக மாறியிருந்தால் இவங்க எஸ்சி பெனிஃபிட்டாக அனுபவிச்சாங்களா இதை குல்தீப் நாயர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார் இதை எஸ்சி ரிசர்வேஷன் பற்றி சொல்கிறாங்க ஆனால் கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது க்ரீ ஐ மீன் நம்ம மண்டல் கமிஷன் வந்து அமல்படுத்தலான்னு நீதிமன்றத்துக்கு போனப்பவே கிரீமி லேயர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் எஸ்சிகளில் உயர்ந்தவர்கள் இவர்கள் நீக்கப்படணும் அப்போ தான் இதை அமல்படுத்தணும்னு தான் சட்டம் இந்த கிரீமி லேயரை யாரும் அமல்படுத்துறதுல இல்லாட்டி கிரீமி லேயரே கிடையாது இல்லாட்டி பதினாலு லட்சம் ரூபா மேலே சம்பாதிக்கிறவர்கள் கிரீமி லேயருங்கிறாங்க இதில் வருமானம் மீன்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களை தவிர யாருக்கும் வருட வருமானம் பதினாலு லட்சம் தாண்டாது ஸோ இப்போ திரு க நாராயணோட இரண்டு மகள்களும் உச்ச உயர் படிப்புக்கு எஸ் சி வச்சு தான் படித்தாங்கன்னு குல்தீப் நாயர் எழுதுறாங்க ஸோ இதுதான் பிரச்சனை அதாவது நான் இதை ஒரு என்னுடைய ஒரு நண்பர் டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் கூறுவார் அதாவது டெல்லியில் பார்லிமெண்ட் இருக்கிற தெருக்கு பேர் சன்சத் மார்க் இல்லாட்டி இங்கிலீஷில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு பேர் அந்த காலகட்டத்தில் பாஜக சார்பாக உங்களுக்கு சபாநாயகராக போடப்பட்டவர் ஒரு தலித் தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த பாலயோகின்னு பேர் அவர் பேர் ஜனாதிபதியாக இருந்தது கே ஆர் அப்போ ஜனாதிபதியும் ஒரு தலித் சமூகத்தை ஏடிஎஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் சபாநாயகர் இதுதான் ஹையஸ்ட் சபாநாயகர் வந்தால் பிரதம மந்திரியாக எழுந்துக்கணும் சார் இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் இருக்கிறவங்க பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் சன்சத் மார்க்கில் போகிறாங்க அவர்கள் தன்னுடைய ஒரு காலனி ரிப்பேர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தெருவுலேயே காலனி கடை போட்டுள்ள ஒரு எஸ்சி ஜாதியை சேர்ந்தவர்னா இப்போ ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வேக்கன்சி யாருக்கு போகணும் அந்த கீழ்நிலையில் உள்ள தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியை ஆனால் அதுக்கு சட்டம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் த மார்க் அதிகமாக எடுத்திருந்தால் அரை மார்க் ஒரு மார்க் அதிகம் எடுத்தால் கூட அவருக்கு கிடைக்காது ஸோ இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை இன்க்ளூடிங் ஹிந்துக்களில் உட்பட இப்போ இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு இப்போ ஒரு இதை வந்து பத்து சதவிகிதம் உயர் ஜாதிகளில் கிறிஸ்தவர்களும் வரார்கள் இஸ்ல முஸ்லீம்களும் வரார்கள் அஷ்ரப் ஷேக் போன்ற ஜாதிகளும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவிகிதம் இப்போ பிஜேபி கொண்டு வந்து உச்ச அதை ஏற்றுக்கிட்டுச்சு இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லி இருக்குன்னால் பேக்வேர்டில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லா எல்லா பிரிவினருக்கும் அப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு பண அடிப்படையில் கொண்டு வந்துடலாம் பிரச்சனை என்னன்னா ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை ஜாதி ரீதியாக மத ரீதியாக அவர்கள் பிளவுபடுத்துறாங்க இதை சுட்டி அவர் இப்போ இன்னும் சொல்ல போனால் திரு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இது ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போடாமல் சோஷியல் எக்கனாமிக்கல் போடுறாங்க அப்படி போட்டால் நாளைக்கு பிற்பட்ட வகுப்பில் கூட இந்த எக்கனாமிகளை மொத்தமே எல்லாருமே நிதி அடிப்படையில் வாய்ப்பு இருக்குறாங்க இன்னொன்று இந்த ரிசர்வேஷன் என்பது இன்றைய நிலையில் கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் கவர்மெண்ட் சீட் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகாக கல்வி முழுமையாக தனியார் மயம் ஆயிடுச்சு இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் உயர்கல்வியில் உச்சத்தில் இருக்குன்னா எனக்கு ஏதாவது ஒரு கதை அரசு கல்லூரி இருக்கான்னு காட்ட சொல்லுங்கள் விஐடி லயோலா இது பாரதிதாசன் ஒன்று வேணால் மத்திய அரசு சார்புன்னு சொல்லலாம் இதுவே இதில் இருக்கிறது இல்லைன்னா பி பிஎஸ்டி இப்படி தான் சொல்கிறோமே தவிர எந்த ஒரு அரசு கல்லு கல்லூரியும் அதில் இல்லை அதனால் மத்திய ஒன்று ரெண்டு மதிய கல்லூரிகள் வேணால் இருக்கலாம் தரும் மாநில அரசு சார்பு இல்லை ஐஐடி மெட்ராஸ் இப்படின்னு தான் சொல்கிறான் எனவே நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் படித்தது இப்போ வந்து இதில் தான் மீன் ஓசிங்கிற கோட்டாவில் இப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் சேலத்தில் இருந்த எனக்கு அங்கே இருந்த கல்லூரியில் கிடைக்காமல் கவர்மெண்ட் கிருஷ்ணகிரிக்கு போய் படித்தேன் நான் என்னுடைய நான் ரெண்டில் போய் சேர்ந்த எண்பத்தைந்துக்குள்ளேயே ப்ரைவேட் பிரைவேட் கல்லூரிகள் வந்து அதுக்கப்புறம் சேலத்தில் எந்த தம்பிக்கெல்லாம் சேலத்தில் ப்ரைவேட்டில் கிடச்சிட்டு ஸோ இன்னைக்கு ப பாலிடெக்னிக் கல்லூரி எடுத்துக்கிட்டால் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் ப்ரைவேட்டில் இருக்குது இது இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டால் தொண்ணூறு பர்சன்ட் பிரைவேட் தான் ஸோ ஈவன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் இப்போ எல்லா எஸ்ஆர்எம் உட்பட எல்லாருமே வேல்ஸ் எல்லாருமே திறந்துட்டாங்க ஸோ இனிமேல் கல்வியில் இடஒதுக்கீடுங்கிறது தேவை குறைந்து கொண்டே வருது அரசு வேலை வாய்ப்புங்கிறதே இனிமேல் யாரையும் ஃபில் பண்ண போகிறதில்ல ஏன்னால் க கணினி வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் பத்து பேர் செஞ்ச வேலையை மூணு பேர் செஞ்சிடும் இப்போ வங்கிகளை ஒன்று சேர்த்துட்டாங்க இன்னைக்கு இந்தியன் பேங்க்கோட அலகாபாத் பேங்கை சேர்த்துட்டாங்க கனரா பேங்க்கோட சிண்டிகேட் பேங்க்கை சேர்த்துட்டாங்க ஆனால் திருவல்லிக்கேணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது யூனியன் பேங்க் பிரான்ச்சும் இருக்குது ஆந்திரா பேங்க் பிரான்ச்சும் இருக்குது ஆந்திரா பேங்க்குங்கிற இடத்துல யூனியன் பேங்குன்னு போட்டாங்க ரெண்டும் ஒரு தெருவில் இருக்கு இப்போ மேபி இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே ரெண்டையும் ஒன்று சேர்க்கலாம் ரெண்டுலேயும் பாதி பேர் கூட ஆள் இல்லை ரெண்டுலேயும் பத்து பேர் உட்கார் இடத்துல நாலு பேர் இருக்குது ரெண்டையும் ஒன்று பண்ணி பத்து பேரையும் அங்கே போட்டாங்கன்னா ஓரளவு கிடைக்கும் இன்னும் சில பேங்க்குகள் சேரப்படலாம் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க்கு யூகோ பேங்க் இதெல்லாம் இன்னும் தனித்தனி பேங்க்லாம் இருக்குது பட் அவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு பேங்காக ஆகலாம் அப்படி பார்த்தா இனிமேல் ரிசர்வேஷன் என்பது ரொம்ப குறைய போகிறது எனவே உண்மையில் கல்வியில் பண்ணணும் இப்போ நம்ம ஐஏஎஸ் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு சைதை துரைசாமி அவர்கள் ஒரு அறக்கட்டளை வச்சு பண்ணுறாரு அதிலிருந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களில் பாதிக்கு மேலே அந்த காலேஜில் இருந்து தான் வராங்க அதில் அவர் மேலே இலவசமாக சொல்லித்தரார் அதுபோல இப்போ கல்வியில் அந்தந்த சம் சங்கங்கள் சமூகங்கள் அறக்கட்டளை வச்சு பண்ணணுமே தவிர இதற்கு மேலே ரிசர்வேஷனை வச்சு பண்ண முடியாது இதற்கு அடுத்தது இன்னொன்று மோடி சொல்லியிருக்கார் அதாவது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அயோத்தி கோவிலே இடிக்கப்படலாம் அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை சொன்னது மோடி இல்லை இதை சொன்னது காங்கிரஸ் கட்சியில் திரு சோனியா காந்தி அவர்களுடைய மிகவும் துணையாக இருந்த ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் என்பவர் கொடுத்த பேட்டியில் அதிலிருந்து அவர் எடுத்து கோட் பண்ணுறார் அதே போல் ராதிகா கேரா அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானை சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸின் செய்தி தொடர்பாளராக இருந்தவர் அவர் வந்து அயோத்திக்கு இது இது நமக்கு நம்ம கும்பாபிஷேகமும் அவங்க பிராண பிரதிஷ்டாங்க அந்த விழாவுக்கு போனப்போ கட்சியின் தலைவர்கள் சிலர் அவருக்கு ஃபோன் செய்து ஏன் போகிறீர்கள் கேட்டாங்களாம் அவருடைய ட்விட்டரில் பல பேர் ட்ரால் செய்தார்களாம் அதையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறமாக திரு திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா

இந்த அயோத்தியுடைய தீர்ப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இடதுசாரி த பேராசிரியர்கள் இவர்கள் தங்களை வரலாற்று எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அலீஜு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வித்தவுட் எனி ப்ரூஃப் அவங்க ஆராய்ச்சி செய்யாமல் தங்களுடைய நம்பிக்கைகளை தங்களுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி குறிப்பு என்பது போல அங்க கீழே மசூதி தான் இருந்துச்சு கோயில் இல்லைன்னு சொல்லி வெறுப்பு பரப்பப்பட்டுள்ளது இது போல இரு சமூகங்களுக்குடையே உள்ள மிகவும் சென்சிட்டிவான விஷயங்களில் இது போன்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை ஒரு பேராசிரியர்கள் எழுதுவது மிகவும் தவறு நாங்கள் சாதாரணமாக சாட்சிக்கு வருபவர்களை இந்த சாட்சி சரி தவறு என்று மட்டுமே கூறுவோம் ஆனால் இவர்கள் இந்திய அளவில் போற்றப்படும் பேராசிரியர்களாக இருந்து கொண்டு இப்படி தவறான தகவல்களை அந்த முஸ்லிம் போராட்ட குழுக்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வெளியிட்டு கட்டுரை நூல்களில் எழுதினார்கள் இவர்களோடு காங்கிரசின் தலைவர்கள் உங்களுக்கு அந்த நீங்கள் தெளிவாக வாக்கரசியல் செய்வதற்காக முஸ்லீம்களோடு சேர்றீங்க இன்னும் சொல்லப்போனால் அயோத்தி போராட்டத்துடைய உச்சக்கட்டம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஷாபானு கேஸ் நீங்க போய் கூகுளில் தேடினீங்கன்னா ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தாலும் அதற்கு பிறகாக குழந்தைகளை காப்பதற்காக மாதா மாதம் அலிமுனி அப்படின்னு கொடுக்கணும் அது கொடுக்க வேண்டாம் அவர்களுடைய சட்டப்படி கொடுக்க வேண்டாம் அந்த சட்டம் சரியில்லை இந்தியாவிற்குள் இருக்கும் பொழுது இந்தியாவில் முஸ்லீம்கள் அந்த குடும்ப சூழ்நிலையின் அடிப்படையில் விவாகரத்திற்கு பிறகாக கொடுக்கணும் மாதாந்திரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க இப்போ சும்மா உங்களுக்கு இதில் சொல்கிறேன் சவுக்கு இரண்டாவது மனைவிக்கு அந்த குழந்தையை வளர்க்க மாதம் என்னால் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு அபிடவிட் கொடுத்தார் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து தன்னுடைய அடுத்த தோழிக்கு மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கார் நூறு பவுன் வாங்கி கொடுத்துருக்கார் இதுதான் இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு போராளிகள் நிலைமை இந்த ஷாபானு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் பெஞ்ச் அதுவும் அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நிதியாக இருந்தது சந்திரசூடு இப்ப இருக்கிற சந்திரசூடு தலைவர் அப்பா அவர் தலைமையில்லா அஞ்சு பெ மூணு நீதிபதிகள் சேர்ந்தாலே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு பேர் அஞ்சு நீதிபதிகள் சேர்ந்தால் அதுவும் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை மாற்றி அவசியம் இல்லைன்னு ஒரு ச சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஸோ முஸ்லீம்கள் ஓட்டு வாங்கிறதுக்காக இதில் ஹிந்துக்களுடைய மனநிலை மனம் துன்புறுத்தப்பட்டதுன்னு சொல்லி பல பேர் சொல்ல உடனாக அவர் என்ன பண்ணுறார் அயோத்தியில் செங்கலை வச்சு சிலநியாஸ்ன்னு சொல்லி பூமி பூஜை செய்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தார் அதுலேருந்து தான் இது பெருசாச்சு ஸோ இந்த அயோத்தியில் உங்களுக்கு பெருசாகிறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் மண்டல் கமிஷன் அறிக்கையை அவசர அவசரமாக கொண்டு வந்து ஜாதி ரீதியாக விபிசிங் கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்தப்ப பாராளுமன்றத்தில் அதை எதிர்த்தது ராஜீவ்காந்தி அப்போ ஜாதி ரீதியாக பிளவுபட்ட மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக இப்போ கீழ் நீதிமன்றங்களில் பல வெற்றிகள் பெற்ற சூழ்நிலையில் அப்போ தான் முதல் முதல்ல பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகாக ராஜீவ்காந்தி அவர்கள் சிலநியாசை நடத்தியதால் தான் இந்த பிரச்சனை பெருசாச்சு அதனால முஸ்லீம்களை ஓட்டுக்காக அவர்களுக்கு இன்னொன்று சொன்னால் இந்த தேர்தலில் முஸ் தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் பி திமுக வேட்பாளர் கிடையாது காங்கிரஸில் கிடையாது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு தொகுதிகள் நாற்பத்தெட்டு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது குஜராத்தில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் ஒருவர் கூட கிடையாது உங்களுக்கு வேணும்னா பனிரெண்டு மாநிலங்களில் ஒருவரை கூட அவர்கள் நிறுத்தலை முஸ்லிம்கள் வேட்பாளராக கூட நிறுத்த மாட்டோம் ஆனால் முஸ்லிம்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் சொல்லிட்டு இந்த வாக்கு அரசியல் செய்கிறாங்க இதை சுட்டிக்காட்ட வேண்டியது மோடியுடைய செயல் மோடி தோல்வி பயத்தில் இப்படி சொல்றாங்களா அப்படிங்க அடுத்த கேள்வி பலர் வருது இன்னொன்று இல்லை நானூறுக்கு மேல் வருவோம்னு சொன்னாங்க அதாவது இதை புரிஞ்சுக்கணும் சொன்னால் இதுவரை வந்த இப்போ கடந்த மூன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் பிஜேபி இப்போ ஓகே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி பலமாக இருக்கிறது எனவே திமுக பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சென்ற முறை இருந்த கூட்டணி பாஜக கூட்டணி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு நான் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது சதவீதம் பத்துக்கு நாலு பேர் போடுறாங்க ஆனால் காங்கிரஸ் இருபது பர்சன்ட் தான் வாங்கிச்சு இண்டி கூட்டணி எல்லாரையும் சேர்த்தா இன்னொரு பதினஞ்சு பதினாறு வரும்னு வச்சுக்காங்க ஆனால் இந்தி கூட்டணி எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்களா இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ற முறை காங்கிரஸ் எட்டு சீட்டில் ஜெயித்தாங்க இப்போ அந்த எட்டுலேயுமே ஆம் ஆத்மியோடு சண்டை போடுறாங்க யார் ஜெயித்தாலும் எட்டையுமே அவங்க ரெண்டு பேரும் ஜெயித்தாலும் ஒரு சீட்டு கூட கூட்டணிக்கு ஏற இல்லை இப்போ அதே மாதிரி இப்போ மேற்கு வங்காளம் கேரளா கேரளாவில் பத்தொம்பது சீட்டு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது இந்த முறை பத்து கூட வராதுன்னு சொல்கிறாங்க மீதி மூணு நாலு கா பிஜேபியும் மீதி க இடதுசாரியும் வரலாம் எனவே இப்போ பத்துக்கு நாலு பேர் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் அது குறையலை இதை ஜாஸ்தியாகதோ இல்லை குறையில ஆனால் உங்களுக்குள்ள ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கா ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ இப்போ நீங்கள் போய் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் ஒரு ஐம்பது பேரை கேட்குறீங்க ஐம்பது பேரில் சதவீத கணக்கில் பார்த்தா நான் அங்கே நாலஞ்சு இருபது பேர் பாஜக இருக்கணும் ஆனால் உங்கள் கேமராவை பார்த்து ரியல் ஒன்றுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எதிர்க்கட்சி ஆதரவாளர்னா அவங்க யாரும் வராமல் வந்த ஐம்பது பேரும் நீங்கள் கேட்குற எல்லாருமே நாங்கள் மாற்றி போடுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பட் ஓட்டு போடுற அன்றைக்கி இவங்க எல்லாரும் போய் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது பிஜேபி ஆதரவால் போய் முதல்ல போடுவாங்க ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓட்டு சதவிகிதத்தை அதி அதிகரிக்கிற மாதிரி எந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்குது மீ இன்றைக்கி நிலமையில் கர்நாடகாவில் இருக்கலாம் சென்ற முறை ரெண்டு சீட்டு வாங்கினது இந்த முறை ஆறு சீட்டை தொடர முடியும் சென்ற முறை ஒரு சீட்டு கூட வாங்காத ராஜஸ்தானில் நாலு சீட்டு வரை வாங்கலாம் ஹரியானால ரெண்டு ப மொத்தமே பத்து சீட்டு ரெண்டுலேருந்து நாலு வாங்கலாம் இந்த மூன்று மாநிலங்களை தவிர வேறு எங்கேயுமே தெலுங்கானால வரலாம் தெலுங்கானாலையும் போன முறை பிஆர்எஸ் வாங்கினது இந்த முறை காங்கிரஸுக்கு போகலாம் ஸோ இதில் பிஜேபிக்கு நஷ்டம் கிடையாது பிஜேபி சென்ற முறை நாலுலேருந்து இந்த முறை எட்டு குறைந்தபட்சம் எட்டுலேருந்து பன்னெண்டுங்கிறாங்க எனக்கு வர கணக்கு ஸோ எங்கேயுமே பிஜேபி குறைவது போல் எங்கேயுமே இல்லை அதனால் அவர் வந்து தனக்கு போடுகிற ஃபுல் டாஸ் அடிக்கிறார் நீங்கள் ஃபுல் டாஸ் பிச்சாகாமல் ஹாஃப் பால் இல்லை ஹைட்டில் அடிச்சிங்கன்னா அவர் அடிப்பார் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகள் உங்களுடைய பேச்சுக்கள் திரு ஸ்டார் ராஜீவ் காந்தி நான் ஸ்கேன் செய்து எல்லாரோ சொத்தையும் பிரித்து கொடுப்பேன்னு பேசினார் அது போச்சுன்னா அவருடைய குருவான சாம் பெட்ரோடா பேசுகிறார் அடுத்தது சாம் பெட்ரோடா உங்களுக்கு வந்து என்னது தமிழர்கள் சவுத் இந்த சவுத் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்கர்கள் தமிழர்கள்னு பேசினார் அதை பற்றி ஏன் ஸ்டாலின் சொல்லன்றார் இப்போ ஒரிசால சாவியை தமிழர் தமிழ்நாட்டில் வச்சுட்டேங்கிறத பேசுகிறார் அது மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றதுங்க இப்போ வந்து உங்கள் கிட்ட ஒரு நீங்க ஸ்கூலில் படிக்கிறப்ப கப்பல் பெருசாக இருக்கும் ஒன்றுமே இல்லை இப்போ மோட்டர் வாங்குறீங்க உங்க வீட்டுக்கு பம்ப் செட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லி கேட்குறீங்க ஒன் ஹெச்பி பம்ப் செட் ரெண்டு ஹெச்பி பம்ப் செட் மூணு ஹெச்பி பம்ப் செட்டுங்கிறோம் ஹெச்பின்னு என்னங்க ஹார்ஸ் பவர்னு அர்த்தம் அந்த காலத்தில் குதிரை தான் வேகமாக போகும் அதனால குதிரை சக்தியை வச்சுக்கிட்டு ஹெச்பின்னு வச்சாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக கிலோ வாட்டவர் கேடபிள்யூன்னு தான் மாற்றியாச்சு ஸோ இன்றைக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஈவன் காருக்கு பிடபிள்யூ டபிள்யூ வச்சும்பாங்க பிரேக்கிங் ஹார்ஸ் பவர் அதனால இன்னைக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பாஷையில் சொல்லணுன்னா ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை பிடிப்பாங்க உங்கள் சொத்து அடி வரைக்கும் பிடிஞ்சு தாலி வரைக்கும் கை வைப்பாங்கன்னு சுட்டி காட்டேன் அதுமாதிரி ஒரிசாவில் தனக்கு பிறகாக இப்போ மற்ற இடத்துலலாம் என்ன வந்து பேசுவார் திமுகங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ ஆந்திரா தெலுங்கானாக்கு போனாலோ அப்பா பையன் பேரன்னு வரதுனால குடும்ப அரசியல்னு பேச முடியும் அங்கே அவர் கல்யாணமே பண்ணிக்கல நவீன் பட்நாயக் தனக்கு பதிலாக தனக்கு செயலாளராக இருந்த பாண்டியன் என்பவரை கொண்டு வரார் ஸோ அங்கே வந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கார் சரி பீகார் தேர்தலில் மோடி தேர்தலில் நீங்கள் எதிர்க்கிறாருங்கிறப்ப பிஹாரி வெர்சஸ் பஹாரின்னு சொன்னார்மா இது எதிர்க்கட்சி கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தப்ப அண்ணாமலையை எதிர்த்து அதிமுகவில் நிற்கிற வேட்பாளர் வந்து நான் வந்து இந்த தொகுதியை சிங்கநல்லூர் சேர்ந்தவன் என் பேர் சிங்கைன்னு பேர்லேயே இருக்குது இவர் கரூர்லேருந்து வந்தவர் வெளியூர்காரர் அப்படிங்கிறார் ஸோ இந்த மாதிரி பேச்சுகள் தேர்தலில் தேர்தல் பரப்புரைகளில் நோ ஹோல் பார்ட் ஃபைட்டும்பாங்க எந்த ஒரு இதையும் இல்லாமல் இழுத்து பிடிச்சி போடுறது இதில் வந்து அப்போ நீங்கள் இதை சொன்னதென்னா வரவேற்கிறேன் மோடி அவருடைய லெவலுக்கு இதை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் இவர் பேசினதை பற்றி கண்டிச்சிங்களா இப்போ ஆப்பிரிக்காவை போன்ற கருப்பர்கள்னு பேசினப்போ தவிர்க்கலை பானே இப்போ பானிபூரி விற்ப வடக்கன்கள் பானிபூரி விற்பவர்கள்னு பொன்முடி பேசியிருக்காரு இன்னொருத்தர் வந்து அவருடைய சொந்தக்காரரான தயாநிதி மாறன் வந்து கக்கூஸ் கழுவத்துக்காக வடக்கன்கள் வருகிறார்கள் அப்படின்னு பேசினாங்க இன்னொரு இன்னும் சில பேர் வந்து இப்போ இப்போ பான் போடுறவர்கள் வாயர்கள் அப்படி இதெல்லாம் நீங்கள் என்னைக்காது ஒன்றே ஒன்று திரு செந்தில் அவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் இது பேசினார் அவர் பேர் என்ன சொன்னார் கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ன்னு பேசினது அதையே அவர் அன்னைக்கு சாயந்தரமே டைம்ஸ் நவில் அவர் பேட்டி கொடுத்தப்ப அந்த பெண் பத்திரிகையாளர் இது இது நெறியாளர் மன்னிப்பு கேளுங்க நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க அவங்க எடுத்து பார்த்து அவர் ஏற்கனவே ஒரு முறை பார்லிமெண்ட்டில் பேசி இப்போ அவருடைய இதில் போய் செந்தில் செந்தில்குமாருடைய ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டால் அவருடைய தாத்தா ஜாதியை போட்டுக்கிறார் திரு டிஆர் பாலுடைய இதில் போய் அவருடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா தன்னுடைய தாத்தா ஜாதியை போட்டுக்கிறார் டிஆர்பி ராஜாவுடைய இதிலையும் தாத்தாவுடைய தேவர் ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க ஸோ நீங்கள் ஜாதியை ஒழிச்சிங்களா மதத்தை ஒழிச்சிங்களா திமுக வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளரும் நிறுத்தலை சென்ற முறையும் கிடையாது இந்த முறையும் கிடையாது மொத்தம் முப்பத்தொம்பதில் ஒரே ஒரு அந்த நவாஸ் கனி மற்றும் முஸ்லீம் லீக் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காரு திமுகவில் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு கூட வாய்ப்பு தரல கிரிப்டோக்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது பட் மொத்தமாக அவங்க நிற்கிற இருபத்தோரு தொகுதியில் ஒரு தொகுதி கூட இல்லை எனவே இவர்கள் வாயில் வடை சிட்டு கொண்டு த மீன் ம மத ரீதியாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் வெறுப்பரசியல் மூலமாக ஓட்டு வாங்குறப்ப அவர்கள் வீசினா ஃபுல் டாஸை எடுத்து இவர் சிக்ஸர் அடித்தா நீங்கள் புலம்பிகிட்டு தான் இருக்கலாம் பிஜேபி மீண்டும் ஜெயிச்சால் மோடி பிரதமர் ஆக மாட்டார் அமித்ஷா தான் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் போன எலெக்ஷன்லேயே அதாவது இது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ இது தூக்குற மாதிரி இருக்குது நாங்கள் போகிற இடத்துலலாம் க மக்கள் எதிர்ப்பை இருக்குது தேஜஸ்வி யாதவுக்கு கூட்டம் வருது இப்போ சச்சின் பைலட்டுக்கு கூட்டம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ ப்ராக்டிக்கல் நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் ஐம்பது பேரில் எப்படி வரும்ன்ட்டு இப்போ மோடி தான் பிரதமர் என்பதை இன்னைக்கு மாத்திரம் இல்லை வாஜ்பாய் இருந்தப்பையே அப்கி பார் மோடி சர்க்கார்னு முதல் தடவை ஆரம்பித்தாங்க சென்ற முறை ஃபிரேக்பார் மோடி சர்க்கார்னு சொல்லி தான் வந்தாங்க ஸோ அப்கி பார் மோடி சர்க்கார் அஞ்சு வருஷமாக அவர் தான் இருந்தார் ஃபிர்ரேக்பார் மோடி சர்க்கார் இந்த முறை வந்து மோடி சர்க்கார்னே கூப்பிட்டு தான் கேட்குறாங்க அடல் பிகாரி வாஜ்பி வாஜ்பாய் இருந்த போகிறார் அவட பேர் அடல் பிகாரி அப்கி பாரி அடல் பிகாரின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க இதில் எங்கே இவர் தூண்டி விட்டார்னு சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்தார் அதாவது எழுபத்தைந்து வயதுக்கு மேலானவர்கள் வ ப அரசியலில் தொடர கூடாது மீன் தேர்தல் அரசியலில் தொடரக்கூடாது அவர்கள் வழிநா வழிகாட்டி தலைவர்கள் என பெ பெருவாரியாக அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷியை ஒதுக்கினார்கள் அது மாதிரி இவர் ஒதுக்கப்படுவார்னாங்க இவர் இவருடைய எழுபத்தைந்து பூர்த்திங்கிறது இருபத்தாறு நவம்பரில் தான் ஆகுது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கு இன்னொன்று எதியூரப்பா எழுபத்தேழு வயது வரை முதலமைச்சராக தொடர்ந்தார் இந்த முறை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் பத்து எம்பிகள் எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்களும் தேர்தல் சி ஃப்ராங்காக சொன்னால் நான் பாஜக கட்சியை சேர்ந்தவன் இல்லை எனக்கு கட்சியில் எந்த இதுவும் கிடையாது நான் ஃபோன் மூலமாக கூட இந்த மிஸ்டு காலில் கூட நான் மெம்பராக சேரல அவர்கள் அத்வானி முரளிமனோகர் ஜோஷி போன்றவர்கள் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸில் இருந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக இருப்பவர்கள்லாம் அவங்க காலில் விழுந்து கட்சி சேர்ந்திருப்பாங்க ஸோ கட்சியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க சார் இவரை மாற்றுங்க அவரை கேளுங்கன்னா அவர்கள்ட்ட எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஸோ அவர்கள் எண்பது எண்பத்தைந்தை தாண்டி விட்டார்கள் அவர்கள்ட்ட போய் இவர்களுடைய மாற்று கருத்தை சொல்ல முடியலங்கிறதுக்காக அவர்களை ஒதுக்குவதற்கு ஒரு அடையாளமாக எழுபத்தைந்துன்னு கொண்டு வந்தாங்க அவர்களுக்கும் இன்றைக்கும் மரியாதை வருது தேர்தலில் ஜெயித்தால் போய் அவர்கள்ட்ட தான் முதல்ல இது பண்ணுறாங்க இன்னொன்று இவர்களை சொல்கிறாங்களே இப்போ வந்து இண்டி கூட்டணியில் ஜெயித்தா யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா யார் ஜெயிலுக்கு திருப்பி போகாமல் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா எல்லாரும் பெயில் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் கேஜ்ரிவால் ஜூன் ரெண்டாம் தேதி சிதம்பரம் ஆகட்டும் எல்லாரும் பெயில் தான் வெளியில் இருக்காங்க அந்த சட்டங்களை இழுத்து பிடிச்சால் திருப்பி உள்ள போக வேண்டிய நிலைமை இருக்கும் அதாவது மோடிக்கு அதிகமான வாக்கு இருக்குது ஸோ மோடி வரமாட்டார்னு சொன்னா நமக்கு போடுவாங்கன்னு இவங்களே ஒத்துக்கிட்ட எகெயின் நோபால் போடுறாங்க இவங்களா நோபால் போடுறாங்க இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அஞ்சு மாநில தேர்தலில் பாஜக நாலு மாநிலத்தை தோத்துச்சு தெலுங்கானா மத்திய ச மத்திய மதிய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் நாலுலேயும் அதுக்கு முன்னாடி நடந்த கர்நாடகம் நாலு அஞ்சு சேர்த்துக்கலாம் மிசோரம் இது எல்லாத்துலேயும் தோத்தாங்க அதனால் பாஜக தோல்விக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பரப்பப்பட்டது மோடி வரமாட்டார் என்ற பயம் வந்தவுடன் ஒரு அலை தோன்றியது மீண்டும் மோடி வரணும்னு அதனால தான் அதுக்கு இன்னொரு பெரிதாக உதவியது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தது ஒரு பெரிய மிகப்பெரிய பாகிஸ்தான் அந்த நேரத்தில் உதவியது இந்த முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வராதுங்கிறதுக்காக இவங்களே அயோத்தியை சரியாக ஜனவரியில் வச்சுருந்தாங்க அதனால எதிர்ப்பு இப்போ உடனே அயோத்தி தேர்தல் இஷ்யூவாகவே ஆகலை அயோத்தியோ ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியோ தேர்தலுக்காக செய்யப்படவில்லை ஆனால் சொன்னதை செய்வார் மோடி மோடிக்கா கேரண்டி என்றால் அவர் சொன்னதை செய்வார் எண்பத்தோடு ஒரு கோடிப்பிக்கு இலவச அரசி கொடுக்குறார் அடுத்த அஞ்சு வருஷம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் இருபத்தைந்து கோடி மக்களை ஏழ்மையிலேருந்து உயர்த்தி இருக்கேன்னு சொல்லியிருக்கார் பத்து கோடி பேருக்கு மேலே கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு இது அதுக்கு பேர் என்ன இன்னைக்கு நம்ம யாருமே குண்டு பல்பு யூஸ் பண்ணல முத முதல்ல அவர் உஜாலா திட்டம்னு சொல்லி எழுபது ரூபாய்க்கு பல்பு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட்லேயே எழுபது ரூபாய்க்கு வந்துருச்சு இது போல் முன்னோடியான திட்டங்களை கொண்டு வந்து அவர் செய்வார் அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் இதுவே தவிர இதெல்லாம் மதவாதம் கிடையாது சார் எதிர்க்கட்சிக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்று பிஜேபி வந்தால் தேர்தல் நடக்காது பிஜேபி வந்தால் அரசியல் சட்டத்தை எடுத்துரும் இதெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்கள எடுத்து அவர் பேசத்தான் செய்யணும் எனவே நீங்கள் ஃபுல் டாஸ் போடுவீங்க நீங்கள் நோபால் போட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க முடியாது அவர் அதை எடுத்து அடி ஃப்ரீ ஹிட்டு தான் அடிப்பார் அதனால இது இவர்கள் ஏற்கனவே தோத்துட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிறது அதுக்கு இன்னொரு இன்னொரு நோபால் வச்சுருக்காங்க இவிஎம்னு எடுப்பாங்க உடனே அது பிஜே மீன் க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் இவிஎம் ஏற்கப்பட்டுள்ளது சில மாற்றங்களை கோரியிருக்காங்க ஆனால் க பிஜேபி இது விட திருமாவளவனை வச்சு பேசுவாங்க இவிஎம்னால் ஜெயிக்கிறாங்கம்பாங்க அங்கே திக்விஜய் சிங்கை வச்சு பேசுவாங்க ஸோ இவர்கள் நோபால் திருப்பி திருப்பி வச்சுருப்பாங்க தோற்று போனால் காரணம் சொல்கிறதுக்கு அழுது ஏன் அழுதுன்னு சொன்னால் அந்த பையன் பென்சில் பிடுங்கிக்கிட்டாங்கிற மாதிரி இப்போ எல்கேஜி பசங்க மாதிரி அழுகிறதுக்கும் காரணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களிடம் நம்பிக்கை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் அது எதுவும் இல்லை இலவசங்கள் வெறுப்பரசியலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜூன் நாலு அன்று எல்லாரையும் போல் நானும் சர்ப்ரைஸில் தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்கள் மேல் நிலையான ஆட்சிக்கு தான் தேர்ந்தெடுப்பாங்கள் நம்பிக்கை இருக்குது நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை பற்றியும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்